இந்த பதிவில் ஆன்மா வந்து யமனை சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நல்லா விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒருத்தரோட உடம்புல இருந்து உயிர் பிரியும் சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவர் உடம்புல வந்து அப்படியே ஒரு திவ்யமான ஒரு யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு அதிசய நிகழ்வு நடைபெறும். இதை வந்து திவ்ய திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திவ்ய திருஷ்டி மூலமாக அவருக்கு வந்து உலகப்பற்று, உறவுகள் மீது பற்று, உடல் பற்று, இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இது நடக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த உலகப்பற்று, உடல் பற்றிலிருந்து அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சிலருக்கு உடனே இந்த பற்றுகள்லேருந்து விடுதலை கிடைக்காது. இந்த திவ்ய திருஷ்டி ஏற்பட்ட சில நிமிடங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களால பேச முடியாது, உடம்பு அசைக்க முடியாது. ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க மனம் சிந்திக்கும் போதே அவங்க வாயில வந்து உமிழ்நீர் சுரப்பு அதிக அளவுல காணப்படும். சில நிமிடங்கள்லயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உணரக்கூடிய பாகங்களான மெய், வாய், கண், மூக்கு, காது போன்றவைகள்லாம் ஒவ்வொன்றா செயலிழக்க துவங்கும். சில நிமிடங்கள்ல உயிர் பிரிந்துவிடும். உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்ட இந்த உடலானது விரைத்து மரக்கட்டையா மாறிடும். மனிதன் வாழும் காலத்துல மறைமுகமாக இருந்து வந்த காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய குணங்கள் யாவும் மனதோடு ஒன்றி மறைய துவங்கும். உடல்ல இருந்து ஜீவன் பிரிந்த பின்பு மேற்கண்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகாயத்தோட கலந்துடும். செய்த வினைகளின் பயனாக மீண்டும் அந்த ஆன்மா வந்து பிறப்பெடுக்கும் பொழுது இந்த குணங்கள் யாவும் இணைந்து மறுபடி ஜனனம் உண்டாகுது. மனிதனோட உடல் அப்படிங்கிறது எலும்பு, தசை, நரம்பு இவைகளால பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாழும் பொழுது நவத்வாரங்கள், ரோம துவாரங்கள் வழியா உடல் கழிவுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். உடல்ல இருந்து உயிர் பிரிந்த பின்பு அனைத்து உறுப்புகளோட பணிகளும் முழுவதுமா நிறுத்தப்பட்டுடும். இந்த செயல்பாடானது மனித உடலுக்கு மட்டுமில்ல, பிறப்பெடுக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் இதுதான் நியதி. இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியும் சில நிமிடங்களுக்கு முன்னாடிதான் அந்த யமதூதர்கள் அங்க வந்துருவாங்க. பிரியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அங்கே நிற்பாங்க. இந்த யமதூதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நிறைய தெளிவாக யமலோகம், யமதூதர்களை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த யமதூதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரற்ற முகமும் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம் கொண்ட கார் மேகம் போன்ற கரிய நிற ஆடை அணிந்தவராக இருப்பாங்க. பாசம், முசலம் போன்ற அணிகலன்கள்லாம் அணிந்திருப்பாங்க. இந்த யமதூதர்கள் வந்து மனிதனோட உயிரை வந்து பாச கயிற்றால் கட்டி எடுத்து செல்வார்கள், யமலோகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த யமலோகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து 86,000 காத தூரத்துல இருக்குது. நீ என்ன போய் பார்த்துருக்கிறியா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கூட கேட்பாங்க. நிறைய இதுல பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் வந்து சொல்லலை, கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ள இதை தான் நான் சொல்லியிருக்கேன். யமலோகம் செல்லும் ஆன்மா வந்து புண்ணியம் செய்த ஆன்மாவா இருந்தா நேரடியா யமலோகம் வந்து சென்று யமனை வந்து சந்திச்சிருமா. ஆனா பாவம் செய்த ஆன்மாவா இருந்தா யமலோக பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடம் வந்து அந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உணவும் நீரும் இல்லாம ரொம்ப தவிக்குமா. அதுக்கப்புறம் சவுக்கடி வந்து தொடர்ந்து கிடைக்குமா அந்த யமதூதர்கள்ட்ட இருந்து. அதே போல இந்த அடைப்பு நட்சத்திரத்துல இறந்தவங்களும் அந்த அடைப்பு காலம் முடியும் வரை அந்த உணவும் நீரும் கிடைக்காம ரொம்ப தவிப்பாங்களாம். அதனாலதான் அந்த அடைப்பு காலம் முடியும் வரை அந்த செம்புல தண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து பூ போட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு வந்து எப்பவும் ஏற்றணும். அந்த வெளிச்சத்துல தான் அவங்களோ வந்து யமலோக பயணம் மேற்கொள்வாங்க. நம்ம காட்டுற விளக்கு வெளிச்சத்துல அப்படின்னு சொல்லிதான் அதை ஏத்துறது. இந்த சவுக்கடி வந்து பாவம் செய்த ஆன்மாவுக்கு தொடர்ந்து கிடைக்கும்னு சொன்ன இல்லையா, அது வந்து எப்போ நிறுத்தப்படும் அப்படின்னா முதன் முதலாக யமனை சந்திக்கும் அந்த முதல் சந்திப்பின் போது தான் அந்த சவுக்கடி வந்து நிறுத்தப்படுமா. அந்த ஆன்மாவானது யமனை சந்தித்த பின்பு சூட்சும சரீரத்தில் கொண்டுட்டு போவாங்க இந்த இறந்த ஆன்மாவோட உயிரை வந்து அந்த யமதூதர்கள். அந்த யமனை சந்திக்கும் சந்திப்பு நடந்த பிறகுத என்ன ஆகும்னா யமன் வந்து நீ மறுபடி இவரோட ஆன்மாவை வந்து அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வா, 12 நாள் கழித்து அழைத்து வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை வந்து மறுபடி அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே விட்டுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கிறதுல ஒரு கணப்பொழுதுல இதெல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதாவது உடல்லிருந்து உயிர் பிரிந்த அடுத்த கணம் யமலோகம் சென்று அப்படியே மின்னல் வேகத்தில் அந்த உயிரானது, அந்த ஆன்மாவானது, சூட்சும சரீரத்தில் இருக்கும் அந்த ஆன்மாவானது மறுபடி தான் வாழ்ந்த வீட்டுக்கே வந்துருமா. இதனால தான் ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் காதுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லக்கூடாது. ஏன்னா மனிதனோட உயிர் பிரிந்த பிறகு
கடைசி ஒரு 2 மணி நேரத்துக்கு கூட காது வந்து செயலோட இருக்குமா, 2 மணி நேரம் கழித்து தான் காது வந்து செயலிழக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவியலும் சொல்லுது. ஒவ்வொரு பாகமாக செயலிழக்குது இல்லை, அதில் காது தான் கடைசியாக செயலிழக்கும். அதனால தான் அவங்க காது கிட்ட உட்காந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி தவறாக சொல்லக்கூடாது, இறந்தவருக்கு அருகில் உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று தவறாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இறந்தவருக்கு உடனே ஈமக்காரியம் செய்யக்கூடாது, எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் இதற்காக தான். ஏன்னா அந்த ஆன்மா வந்து உடனே அடுத்த கணம் வந்து அங்கே நிற்குமா அந்த வாழ்ந்த வீட்டில். இந்த பாவம் செய்த ஆன்மாவா இருந்தா யமலோக பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாதையில சிறிது தூரம் பார்த்தீங்கன்னா நெருப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அனல் போன்ற ஒரு பகுதி இருக்கும், அதுல பயணம் செய்யணும். அந்த அனல் போன்ற பகுதியை தாண்டி போனதும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துல முட்களும் தீக்கொல்லிகளும் நிரம்பி இருக்கும். அதற்கு அடுத்து அந்த ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் பார்த்தீங்கன்னா சிறிது தூரம் வரை தாங்க முடியாத குளிர் நிறைந்த பகுதியாக இருக்கும். உடலில்லாத அந்த ஆன்மாவை வந்து அந்த குளிரானது வாட்டி வதைக்கும். இது மாதிரி பூமிக்கும் யமலோகத்துக்கும் இருக்கக்கூடிய தொலைவு 86,000 காத தூரத்தையும் அந்த பாவம் செய்த ஆன்மாவா இருந்தா ரொம்ப சொல்ல முடியாத அளவு துயரத்தை அனுபவிச்சு தான் அந்த யமனை போய் சந்திக்க முடியும். இந்த யமலோக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க கருட புராணத்துல. இதெல்லாம் நம்ம சொல்றப்ப பார்த்தீங்கன்னா சொல்றவங்க இந்த கருட புராணத்தை கடவுளை நம்பாதவங்கலாம் இதை கட்டுக்கதை அப்படிம்பாங்க. நம்புறவங்க இதை தொடர்ந்து கேளுங்க. யமலோகம் அப்படிங்கிறது தென் திசைக்கும் வட திசைக்கும் மையத்துல வஜ்ரம் போன்று மிகவும் உறுதியானதாகவும் யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கும் இருக்குமா. இங்க வந்து யமனோட அனுமதி இல்லாம தேவர்களால கூட அந்த இடத்த வந்து நெருங்கவோ சிதைக்கவோ முடியாது, அந்த அளவுக்கு உள்ள போக முடியாத அளவு ஒரு பகுதியாக இருக்குமா. அதே மாதிரி யமலோகத்தோட மையத்துல சதுர அளவுல யமதர்மனோட மாளிகை இருக்குமா. இந்த மாளிகை வந்து எப்படி இருக்கும், அதோட பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 யோசனை அளவில் இருக்கக்கூடியது. இந்த யோசனை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல தொலைவினை அளக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வேதகால அழகாகும். இந்த அறிஞர்களோட கூற்றுப்படி யோசனை அப்படிங்கிறது என்னன்னா 4 மைலிருந்து 9 மைல் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யமதர்மனோட மாளிகையானது 25 யோசனை அளவு உயரமே இருக்குமா, அகலமும் அந்த அளவுல இருக்குமா. இங்கேதான் இந்த யமதர்மராஜன் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சித்திரகுப்தனோட அரண்மனையும் இங்கே தான் இருக்குமா. அவரோட அரண்மனையானது 10 யோசனை அளவு உயரமும் அகலமும் இருக்குமா. இந்த நடுவில் தான் இந்த சித்திரகுப்தனோட மாளிகையானது இருக்கும். இந்த சித்திரகுப்தனோட மாளிகை பார்த்தீங்கன்னா சகல ஜீவாத்மாவோட பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் அவர் தான் பார்த்து கொண்டிருப்பாராம். சித்திரகுப்தன் கணக்கில் இதுவரை எந்த தவறும் ஏற்பட்டதில்லை. ஒவ்வொரு வினைப்பதிவுகளும் சரியான முறையில் அதற்குண்டான பாவ புண்ணியங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூமியில இருந்து பிரிந்த மனிதனுடைய ஆன்மாவானது யமலோகம் சென்று யமதர்மனை சந்தித்து பின்பு மறுபடி பூமிக்கு வந்து பின்பு மறுபடி யமலோகத்துக்கு சென்று யமன் முன்னாடி நிற்கும் போது ஆன்மாவின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளும் மறுபிறவியும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. செய்த வினைக்கான தண்டனையோ அல்லது நன்மையோ அனுபவிக்க அந்த ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் அப்படிங்கிறது தான் ஒரு சில ஆன்மாவுக்கு மிகவும் கொடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதை பற்றி கருட புராணத்தில் நிறைய தகவல் உள்ளது. அந்த ஆன்மா எவ்வளவு கஷ்டப்படுகிறது ஒரு சில ஆன்மாக்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.